பஞ்சாயத்துனா வள வளனு பேசணும். இப்படி ஊர்த்த முஞ்ச ஊர்த்த பாத்துக்கிட்டனா எப்படி? சீக்கிரமா சட்டு புட்னு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. இறா மைனர் குஞ்சு மணி வள்ளிய கெடுத்துட்டான். பழக்கமான தீர்ப்பு தானே. கெடுத்த இவனே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இல்லன்னா பஞ்சாயத்துக்கு 2000 ரூபாய் அபராதம் கட்டணும். என்ன சொல்றீங்க? ஆமாங்க. சரிதானே? சரிதாங்க. அம்ருதே என்னங்க இது அநியாயம்? கெடுத்தவருக்கு கட்டி வைப்பீங்களா? அப்ப ஒருத்தி கல்யாணம் பண்ணணும்னா அவளை கெடுத்துட்டா போதுமா? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்க. தயவு செய்து கேக்குற எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்க. அட பாவிகள, இப்படி அநியாயம் பண்ணீங்களே, இது கட்டிக்க போறது வர மாட்டானா? நாட்டாம தீர்ப்ப மாத்து. டேய் சாக்கப்பா, என் பேர் வந்து சூப்பர் சூப்பர். இப்ப சீமையில வந்துட்டேன், உங்களை தூரம் கிளப்ப போறேன். ஏ சிங்கம் போல, ஏ சிங்கம் போல நடந்து வர அஞ்சல்ல பேராண்டி, அவனை சீந்தி அவன் தாங்க மாட்ட உதையல்ல தாண்டி. என் தில்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு, என் தில்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு. ஹாய் பாட்டி. ஏ பேராண்டி, நல்லா இருக்கியா? யா, உன் மகன் கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ஹாய் டாடி. டேய் மகனே, நீ நாளைக்கு தான ஃபாரில இருந்து வரதா சொன்னே? ஆமா டாடி, நான் வந்த ஃப்ளைட்ல ஏதோ ஒரு சின்ன கோளாறாம், கவனிக்காம விட்டாங்க போல இருக்குது. ஃப்ளைட் அதுவாவே பக்கத்து வயல லேண்ட் ஆயிக்கிச்சு, அங்க இருந்து அப்படியே ஒரு லிஃப்ட் கேட்டு வந்தேன். ஆமா, என்ன இவ்வளவு கிரௌட கூடி கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க? இவங்களுக்கு எல்லாம் பென்ஷன் வாங்கி தர போறீங்களா? தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கேன். தீர்ப்பா? எப்ப டாடி லா படிச்சு முடிச்சீங்க? நான் எங்கடா லா படிச்சேன்? அப்ப ஏதாவது சீனியர் லாயர்ட்ட ஜூனியராவது பிராக்டிஸ் பண்ணீங்களா? நான் எங்கடா அதெல்லாம் பண்ணேன்? இல்லனா பெஞ்ச் கோர்ட்ல டவாலியாவது இருந்திருக்கீங்களா? சும்மா இருங்க. பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பம் தானே தீர்ப்பு சொல்லிட்டு வருது. ஓ, என்ன நடக்குதுங்க? என்ன கேஸ்? குஞ்சுமணி வள்ளிய கெடுத்துட்டான். ரேப் கேஸ். என்ன தீர்ப்பு சொன்னீங்க? வழக்கமான தீர்ப்பு தான். என்ன கெடுத்து அவனையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டேன். அப்படி இல்லன்னா 2000 ரூபாய் பஞ்சாயத்துக்கு அபராதம் கட்டணும்னு சொல்லிட்டேன். சபாஷ். எப்படி வள்ளி, நீ இத பத்தி என்ன ஃபீல் பண்ற? இது என்னங்க தீர்ப்பு? இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. மைனர் குஞ்சுமணி, நீ என்ன சொல்ற இந்த ரேப்ப பத்தி? மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே? அப்ப நீங்க தான் இவளை ரேப் பண்ணீங்க? ஆமா. பஞ்சாயத்துல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. கட்டலன்னா 2000 அபராதம் கட்டினா போதும் சொல்லிட்டாங்கல்ல. ஓஹோ, இப்ப ரேப் பண்ணதுக்காக 2000 ரூபாய் அபராதம் கட்ட போறீங்க? இல்ல, போன பஞ்சாயத்திலே முன் பணமா 2000 ரூபாய் கட்டியாச்சு. அடடா, அட்வான்ஸ் புக்கிங்ல ரேப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா. உட்டாக்க தொடர்ந்து ரேப்பிங்கா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? மைனர் குஞ்சுனா ஊரே நடுங்குது. மைனர் குஞ்சு? பொதுமக்களே, மைனர் குஞ்சு மாத்திரம் இல்ல, வேற யாருமே இந்த கிராமத்துல ரேப் பண்ணாத அளவுக்கு நான் ஒரு தீர்ப்பு சொல்லட்டுமா? சொல்லு தாண்டி சொல்லு. டேய், என் தீர்ப்புல தலையிடாதரா. மிஸ்டர் சோத்தப்பன். சாத்தப்பன். ஏதோ ஒண்ணு பொதுமக்களே சொல்லிருக்காங்க, ஏன் தீர்ப்புக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க? பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்க, நம்ம கூட சேர்ந்துக்கிறியா? நான் வில்லனாவே இருக்க விரும்புறேன். சாரி சார், சாரி சார், சாரி சார். மைனர் குஞ்சு, இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை சாரி. சார் சார், கொஞ்சம் இறக்க கட்டுங்க சார். இவ்வளவு இறக்கம் போதுமா? கொஞ்சம் இறக்க கட்டுங்க சார். இவ்வளவு இறக்கம் போதுமா? கொஞ்சம் இறக்க கட்டுங்க சார். இவ்வளவு ஓடு. பொம்பளைங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? எப்படி என் தீர்ப்பு? டேய், என்னடா பண்ண? மைனர் குஞ்ச சுட்டுட்டேன். எங்கடா சுட்ட? அதான் சொன்னேனே. டேய், இது தப்பு இல்லையா? தண்டனைகள் கடுமையானாதான் தப்புகள் குறையும். நடந்தாட்டிருவாங்க. அதனால விஷயத்தை அப்படியே உள்டா பண்ணிரு, விடாத ஜம்மாய். சொல்றே, இப்ப மட்டும் நான் சொன்னா நீங்க நம்பிடுவா போறீங்க? உன் கண்ணுல பாத்தியா இல்ல ஓசி கண்ணுல பாத்தியா கேப்பீங்க? எதுக்கு போவாம்பு? ஏய் சுரேஷ், அவன எங்க பார்த்தா எப்படி பார்த்தா என்ன பேசுன? வழக்கமா பாக்குற பஸ் ஸ்டாப்ல தான் போன் பண்ணி திரும்பி பார்த்தா திடுதிப்புன்னு என்ன பாத்துட்டு ஓடி வரா? அப்புறம் எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. எல்லாரும் பாக்குறப்ப அவன் பாட்டுக்கு ரொம்ப நாள் பழகினவன் மாதிரி பக்கத்துல வந்து பக்கத்துல வந்து என்னடி கேட்டா? உங்க ஹாபீஸ் என்ன தெரிஞ்சுக்கலாமா? சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, சைட் அடிக்கிறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு தலையில அடிச்சு சத்தியம் பண்றா. இப்ப யார் இவங்கிட்ட இதெல்லாம் கேட்டா? கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? எப்போ இந்த மாதிரிதான் ட்ரெஸ் பண்ணுவீங்களா? இந்த வாட்ச், செயின், மோதிரம், கூலிங் கிளாஸ் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் ரொம்ப சிம்பிள்னு அழுக்கிறான் நடி. ஆமா, அவன் எதுக்கிட்ட உன்கிட்ட வழியிறான்? வேற எதுக்கு? தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான்.
அன்னைக்கு அவன் மேல சேர் அடிக்காம போனல்ல அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா சரி சரி சீக்கிரம் சொல்லி தொலைன உடனே அவன் சுத்தி பத்தி பார்த்தான் பாத்துக்கிட்டே மெதுவா என் பக்கத்துல வந்தான் எனக்கு உடம்பெல்லாம் பதிலடிச்சு எனக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுச்சு கை காலெல்லாம் நடுங்கிருச்சு இன்னும் கிட்ட வந்தா என்ன பண்ண போறேன்னு பயமாயிடுச்சு திடீர்னு அசந்த நேரமா பாத்து பாத்து கபால கட்டி பிடிச்சு கிஸ் அடிச்சுட்டா மொத்தமா என்ன பேரண்டி அதுக்குள்ள இருட்டி போச்சு உனக்கெல்லாம் ஈரோடு கிளாரிட்டி ஆப்டிகல்ஸ்ல கண்ணாடி வாங்கி கொடுத்தா பாரு என்ன சொல்லணும் இப்ப தெரியுதா சரி எனக்கு ரொம்ப போர் அடிக்குது ஒரு பாட்டு பாடு பாடு ரெண்டு மாதிரி ரொம்ப அவசியம் எனக்கு நான் சொல்ற தமிழ் பாட்ட பாடு காதல் பெசாசே காதல் பெசாசே ஏ தோ சௌகியம் பர்வாயில்லை பாடு அம்மா இதான் தமிழ் பாட்டா இதுதான் தமிழ் பாட்டு பாடு போடாங்கோ 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 ஆஹா அட்வான்ஸா போறிய பாட்டி அடாடா உன் பாட்டுக்கே யாரோ எதிர்பார்த்து பாடுறாங்க யாருன்னு பாக்கலாம் வா வந்து சேர்ந்ததடி தாய்ப்பாலு குடிக்க தலையலி கள்ளிப்பாலனி குடிச்சு கண்மூடு நல்லபடி அடுத்து ஒரு ஜென்ம வந்து அனாகனி பிறந்த பூமியில இறங்கிடக்கே போய் வாடி அன்னக்கு கத்தையில போறவள கள்ளிப்பால் கொடுத்த எடி கேப்ப கள்ளி திங்க போற சென்ற ஜெயில் உள்ளதடி உனக்கு கருத்தமாவில இருந்தே இதே வேலையா போச்சு குழந்தைக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி குடுக்குறியா கழிப்பால் வச்சு கொல்ல போறேன் கொல்லு நான் உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறேன் இதுக்கெல்லாம் நீங்க தான் உடந்தையா ஆமா பொம்பளை குழந்தைய பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொள்றதா இந்த மண்ணோட தர்மம் அதை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் சீர் செலுத்தி செய்யறதுக்குள்ள சீனு போயிடும் வாட ஓஹோ பெண் குழந்தைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா இந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருந்தவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு இந்திரா காந்தி அன்னை தெரசா கிரண் பேடி ஏன் நம்ம பிரதமர் வாஜ்பாயே காலில் விழுந்து கும்பிட்டாரே மதுரை சின்ன பிள்ளை இந்த மாதிரி பெண்மணிகள்லாம் கிடைச்சிருப்பாங்களா அவ்வளவு ஏன் விஜயசாந்தி ஐபிஎஸ் கிடைச்சிருப்பாங்களா ஒரு ஃப்ளோல வந்துருச்சு சும்மா இங்க வந்து கலண்ட பண்ணாதடா பொம்பளை குழந்தை பிறந்தா கள்ளிப்பால் கொடுக்கணும் அதுதான் இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு உங்க தீர்ப்புல தீய வைக்க மிஸ்டர் சு சாத்தப்பண்டா நல்ல வேளை நீங்க முந்திக்கிட்டீங்க இல்லாட்டி அசிங்கமா போயிருக்கும் கள்ளிப்பால் தானே அந்த குழந்தைக்கு தாராளமா கொடுங்க ஆனா அதுக்கு முன்னாடி இதே கிராமத்துல பிறந்த இன்னொரு பெண் குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்க மறந்துட்டாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுக்கு நான் இப்ப கொடுத்துடலாமா தாராளமா கொடு யார் அந்த குழந்தை எத்தனை மாசம் ஜஸ்ட் 720 மாசம் ஏய் அப்படின்னா அது அறுவை கழிவிட அதேதான் அது இதுதான் நீங்க பேசாம அமெரிக்கா போயிருங்க எங்க நாட்டு அமைப்பு இப்ப சொல்ல விடுங்க நீ யார் ஆயிடுபடி என்ன சொல்றதுக்கு அனாவசியமா இந்த கட்ட வேரல இந்த இடத்துக்கு வர வச்சிடாத அப்புறம் சவுண்டு வரும் அது எப்படி அங்க வரும் இதோ வந்துருச்சுப்பா சவுண்ட் வரலையா இப்ப வரும் பா என் வீட்டுக்குள்ள இல்லடா இந்த ஊருக்குள்ளே உன சேர்க்க கூடாது இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு போடா என் பேரை எங்க போனாலும் போடிச்சுக்கிறேன் ஓடி கேள்வி இவர் பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜ் தீர்ப்பு சொல்லிட்டு போறாரு கூட போறதெல்லாம் அட்டானி ஜெனரல்ஸ் என்ன பாட்டி ஏப்பா நிஜமாவே கள்ளிப்பால் கொடுத்து கொள்ள பாத்தியா நீ வேற பாட்டி இது கள்ளிப்பால் இல்ல உடம்புக்கு தெம்பும் உற்சாகமும் தரக்கூடிய கள்ளு பால் அச்சு பார் பாட்டிங்க பாத்தியா இதுக்கு பேர் தான் ஸ்கிப்பிங் இங்க ஒரு தடவை குதி என்னடா சிப்பிங் கிப்பிங் அப்பன் மானு சண்டை ஒடிச்சு நீ ரோட்ல நிப்பாட்டிட்டீங்க என்ன பாட்டி உன் பாடிக்கு ஒரு ஷேப் கொண்டு வந்து உனக்கும் மாதவனுக்கு ஒரு காம்பினேஷன் விடலான்னு பார்த்தா உடமாட்டேங்க பாட்டி அதனா அங்க ஒரே கூட்டமா இருக்குது ஆமா அங்க போய் பார்க்கணுமா ஏதாவது கூட்டமா இருந்ததுன்னா உள்ள எட்டி பார்க்கணும் அதான் நம்ம கல்ச்சர் வா போ வா போ திடீர் சாமி உனக்கு எல்லா நன்மையும் செய்யட்டும் போ என்னடா அடி காவிரி பிரச்சனைக்கே தீர்ப்பு சொல்ற ரேஞ்சில உட்கார்ந்து இருக்கீங்க இளாய் நான் உனக்கு அப்பனும் இல்ல நீ எனக்கு மகனும் இல்ல போடா இந்த டவுட் எனக்கே ரொம்ப நாளா இருக்குது கலர் காம்பினேஷனே உதைக்குது ஏன் பாட்டி நம்ம ஃபேமிலிக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அட நீ சும்மா இருப்பா இதெல்லாம் கலப்பா என்ன இது
பூசாரி நான் சொல்றேன். சொல்லு தம்பி, நேத்து ராத்திரி என் கனவுல இந்த திடீர் சாமி வந்துச்சு. நான் எந்த மாதிரியும் சாந்தவன் இல்ல, திடீர்னு இந்த இடத்துல சாமியா தோணுவேன். என்னை சுத்தி 4 ஏக்கர் வளைச்சு போட்டு கோயில் கட்டி பொதுமக்கள்கிட்ட காசு வசூல் பண்ணி சாராயம் காய்ச்சி கிணா வெட்டி சாமி கும்பிடுன்னு சொல்லிச்சு. எல்லா வசூலும் என்னையே பாத்துக்க சொல்லிச்சு தம்பி. அது எப்படிரா பொதுமக்கள் போற பாதையில திடீர் சாமியா? அதுக்கு 4 ஏக்கர்ல கோயிலா? அதுக்குள்ள குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் வருதே, அதை என்ன பண்ண போற? கேட்டேனே, பள்ளிக்கூடத்தை இடிக்க சொல்லிச்சு, பச வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதுக்கு மேல செஞ்சா தெய்வகுத்தம் வந்துடும், பாத்துக்குங்க. தெய்வகுத்தம்னா பள்ளிக்கூடத்தை இடிச்சு இடிக்கலாம். சாமி, பள்ளிக்கூடத்தை இடிக்கிறேன்னு சொல்றியே, நீ நல்லா இருப்பியா? பாடி டென்ஷன் ஆகாத, அடங்கு அடங்கு. இதுக்கு நாட்டாம என்ன தீர்ப்பு சொல்ல போறாரு? என்னால தீர்ப்பு சொல்ல முடியாது. ஏன்டாடி? பரம்பரை பரம்பரையா நாம வச்சிருந்த சொம்பு காணாம போயிடுச்சு. சொம்பு இல்லாம எந்த நாட்டாமையும் தீர்ப்பு சொல்ல முடியாது. ஓஹோ, காணாம போன சொம்பு, திடீர் சாமி, இது ரெண்டுக்கு சேர்த்துனா ஒரே தீர்ப்பு சொல்லட்டுமா? மிஸ்டர் ஊத்தாப்பன், சாத்தப்பன்டா, ஏதோ ஒண்ணு. இப்ப நான் சொல்ற தீர்ப்ப பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் தள்ளி கேக்க. நாட்டாம சொம்ப திருடி அதையே திடீர் சாமி ஆக்கிருக்கியா? அநியாயமா என் பொழப்ப கெடுத்துட்டேப்பா. சேச்சே, கவர்மெண்ட் ஊனமுற்றவங்களுக்கு கொடுக்கிற உதவித்தொகை இந்த வருஷம் உனக்கும் கிடைக்க போகுது. எப்படி? இந்தா இப்படித்தான். குழந்தைங்க கல்வியை கெடுக்கிற எந்த விஷயத்தையும் சூப்பர் சுப்பு அனுமதிக்கவே மாட்டான். நேத்தை விடுத்தேன், வீலி பண்றேன், ஜாலி பண்றேன், போலி பண்றேன்னு சொல்லி மோட்டர் சைக்கிள் பின்னால ஏத்தி வச்சுட்டு போய் கீழே தள்ளி விட்டு என்னை இடுப்பு அடிச்சுட்ட. இன்னைக்கு வகர் வச்சுக்கிது, சோறு கூட வாங்கி தர மாட்டேன்ற. சோறு? சோறுலாம் சாப்பிட்டா தூக்கம் வரும், ஃபுல்லா கார்போஹைட்ரேட். நான் உனக்காக சூப்பர் டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பிளேட்டை கையில பிடி, பாத்தியா எப்படி? என்ன ஜல்லி மாதிரி கொட்டுற? ஜல்லியா? சில்லி மாதிரி பேசக்கூடாது. This is called Kellogg's. இங்க சொல்லு, Kellogg's. அது என்னமா கேப்பே போலாம். கரெக்ட், அதேதான். அதத்தான் இப்ப மாடர்னா பாக்கெட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க, ஃபுல் புரோட்டீன். இப்பெல்லாம் சிட்டில பொண்டாட்டிங்க யாரும் புருஷனுக்கு சமைக்கிறதே இல்ல. இதுல பால் ஊத்தி இன்னைக்கு கெல்லாக்ஸ் நாளைக்கு பால் நாக்கிட்டாங்க. அட சண்டாளிகளா! அத மைக் செட் வச்சு சொல்லு எல்லாருக்கும் கேக்குற மாதிரி. பாட்டி லுக், ஹே, ஸ்டாப் 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 ஸ்டாப், ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன். டபுள் இன்ஜின் போட்டுக்க பிரேக் இருக்கா? இன்னையா உன் தெருவுல உள்ள எல்லா குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு கோயில் திருவிழாவுக்கு போறியா? யோ, வாய பத்தியா, அம்புட்டு புள்ளைகளும் நான் பத்த புள்ளையா? நீ பெத்ததுங்களா? மேல இருந்து பார்த்தாக்க அழகர் ஆத்துல இறங்குற கூட்டம் மாதிரி இருக்குதையா? யோ, சும்மாரியா, கண்ணு பட்டு போகுது. அப்புறம் பிரசவத்துக்கு போயிருக்கிற என் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கணும். இன்னொரு பிரசவமா? அட பாவி, வண்டியிலேயும் லோடு, வீட்டிலயும் லோடா? குடும்ப கட்டுப்பாட பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா? கவர்மெண்ட் கருத்தடை சாதனத்தை யூஸ் பண்ணுங்கன்னு தலதலையா அடிச்சுக்குதையா? அட போயா, அதே கவர்மெண்ட் தான் கருத்தடை சாதனத்தை உபயோகப்படுத்த கூடாதுன்னு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் கருத்தடை சாதனத்தை உபயோகப்படுத்த கூடாதுன்னு சொல்லுதா? எங்கயா சொல்லுது? அதோ அங்கன பாரியா. பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தாதீர். யோ, அது வேற பிளாஸ்டிக், இது வேற பிளாஸ்டிக்யா? ஆஹா, தமிழக அரசே, முதல்ல இவங்களுக்கு இந்த வித்தியாசத்தை சொல்லி கொடு, இல்லனா 6 கோடி ஜனத்தொகையை 8 கோடியா ஏத்திடுவாங்க. இவங்க அறியாமையும் பிளாஸ்டிக் மாதிரி தாரா, அதை அழிக்கவே முடியாதா? ஆமா, குழந்தை பிறக்காதுன்ற பிளாஸ்டிக்ன்றது என்ன பிளாஸ்டிக்? உனக்கு எத்தனை குழந்தைங்க பாட்டி? 30 ஜாத்தவன சேர்த்து 12 குழந்தை எனக்கு. டூ லேட், இனிமே உனக்கு சொல்லி புரிய வச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. சொசைட்டிக்கு போதுமான டேமேஜ் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஏன்டா யூஸ் பண்ணி வந்தேன்? நான் சாமி பாத்தீங்களா, அதே வண்டில பிள்ளைய கொண்டு போறேன். அவன் பொண்டாட்டிக்கு பிரசவத்துல 8 குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? அதுக்கு டெலிவரி பார்த்தது நீதானா? அது மட்டும் இல்ல, அந்த வண்டில போற அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த ராசியான கையால தான் பிரசவம் பார்த்தேன். அந்த கைக்கு நான் ஒரு பரிசு தர போறேன், கொஞ்சம் தூக்கு நாப்புல காட்டு. ஏன் அவங்க
என்ன போட்டிருக்கான் தலைவர் அறிக்கை. ஆமா ரவிக்கு கொஞ்சம் ஜாயின் தரலாம். அறிக்கை அறிக்கை. அடா நீ வேற பாரு இல்ல என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ரவிக்கே போடுறது இல்ல. ஐயா சினிமா உள்ள என்ன டேய் இங்க வாங்கடா. என்னங்கடா இது மாடு மாலை போட்டுருக்கு துண்டெல்லாம் போட்டுருக்கு எலெக்ஷன்ல ஜெயிச்சிருச்சா? ஐயா நீ சும்மா இருப்பேன்டி ஜல்லிக்கட்டு கால வாட்கட்டு ஜல்லிக்கட்டு அப்படின்னா காளைய அடக்குறது. மாலை போட்டிருக்காங்களே ரெண்டு பேரு இவங்களுக்கு தான் போட்டி. காளைய யாரு அடக்குறாங்களோ அவங்க தான் நம்ம கிராமத்து சார்பா வர ஜல்லிக்கட்டு போட்டியில கலந்துக்குவாங்க. ஓ ஆமா அப்ப மாட்டோட ஒத்தைக்கு ஒத்த மோதுவாங்க அப்படிதானே? அது எப்படி முடியும்? மாட்ட ஓட விட்டு 10-15 பேர் அது மேல குதிப்போம்ல. அதான்டா வீரம். அப்படி அடரா பல்டி. ஆமா இப்ப சாதுவா இருக்கிற மாடு போட்டியப்ப மட்டும் எப்படா ஆவேசமா மாறுது? மாட்டுக்கு சாராயத்தை ஊத்தி குடிச்சு தார் குச்சா குத்து குத்து குத்துவோம்ல. போட்டினா சும்மா இல்ல தம்பி. சாராயத்தை ஊத்தி குத்துவீங்களா? மேனகா காந்திக்கு தெரிஞ்சா புடிச்சிட்டு போயிருவாங்கடா. நல்ல வேலை கேட்டா குடுத்துட வேண்டியதுதான். கஷ்டம்டா. டேய் மாடு பாவண்டா அஞ்சறிவு ஜீவன்டா விட்டுருக்கடா அத. அண்ணா இது காலகாலமா நடந்து வர்றதானே? நிலத்தை உழுவுறது மாடு, அது அடக்கறதா வீரம். அந்த காலத்துல நிலத்தை மாடு உழுதுச்சுடா அதை அடக்குனீங்க. இப்ப எல்லாம் டிராக்டர்கள் தானடா உழுது. அப்படின்னா ஒரு டிராக்டரை ஃபுல் ஸ்பீட்ல வர வச்சு அதை எழுத்துருன்னு அடக்குனா அது வீரம். சும்மா கிண்டல் பேசாத, நீ போட்டியில வளர்ந்துட்டு காலை அடக்கு. நாட்டுல அடக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. நாக்க அடக்கிட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஏய் இவங்க கிட்ட தான பேச்சு, நமக்கு போட்டி தான் முக்கியம். வாடா போலாம். வாடா 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 போட்டி நடத்துங்கடா போட்டிய. உங்களுக்கெல்லாம் 70mm ஸ்கிரீன் வச்சு அட்வைஸ் பண்ணாலும் புரியாதுடா. 70mm என்ன பேராண்டி? அது ஒரு பெரிய திரை பாட்டி. எவ்வளவு வருஷம் இருக்கும்? நீ தாத்தா வேட்டி அவுத்து பாத்திருக்கியா? என்ன பேராண்டி அசிங்கமா பேசுற? அட நீ வேற அந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு சொல்ல வந்த. டேய் நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா. என்னடா உங்க அண்ணன் ஈரக்கொலைக்கு பக்கத்துல ஈராக் போர் நடந்திருக்கு. போட்டியில எங்க அண்ணன் மாடு முட்டி கொடல வெளியில வந்துருச்சையா? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கோம். போட்டி போட்டின்னு உங்க அண்ணன் போட்டிய வெளியே எடுத்துட்டீங்களா? போகடா அவங்க பேச்சு. என்னையா உனக்கு பின்னாடி டேஞ்சர் லைட் எரியுது? போயா மாடு பின்னாடி குத்துருச்சு. நீ மாட்ட தார் குச்சியில பின்னாடி குத்துன இல்ல அதான் அது உன்ன பின்னாடி குத்திருச்சு. உங்க தாத்தாவை இப்படித்தான் மாடு குத்துச்சு? பின்னாடியா குத்திருச்சு? ஐயோ முன்னாடி குத்துச்சு. இப்படித்தானே மேலே சொல்றனா? இப்படி வச்சு சுட்டேனா உன்னை கொண்டு போய் வச்சு நான் சுட்டுக்கிட்டு இருக்கணும். இப்படி திருப்பி வச்சு சுடணும். பாரு உன் கண்ணுல இப்ப என்ன தெரியுது? ஒரு மரத்தோட தூர் தெரியுது. தூர் தெரியுதா? ஆண்டவனே என்ன மன்னிச்சிரு, இந்த ஏழை விவசாயிக்கு இதை விட்டா வர வழியே தெரியல. எங்க தூர பார்த்து சுடு. என்னது மரம் கத்துது? பக்கத்துல ஒரு பயல் இருக்குன்னு சொல்ல மறந்துட்டேன் பேராண்டி. இதுக்கு நீ திருப்பி வச்சே சுட்டுக்கலாம். வா போய் என்னாச்சு பாப்போம். சுட்டதுனே தெரியலையே. நல்ல வேளை அவன் கைத்துல சுட்டு அவனை காப்பாத்துனேன். ஏன் தம்பி என்ன காப்பாத்துனீங்க? அட நம்ம ஆரம்பகம் ஏன்டா நாடுக்கு நிக்கிற? சோறு இல்லமட்டா. சோறு இல்லையா? ஊருக்கே சோறு போடுற விவசாயி நீ, உனக்கே சோறு இல்லையா? என்னைய சொல்ற? வானம் பார்த்த பூமி மழை இல்ல, கிணத்துலயும் தண்ணி இல்ல, தண்ணி தரேன்னு சொன்னவங்களும் குடுக்கல, இலவச மின்சாரத்தையும் கட் பண்ணிட்டாங்க. பட்ஜெட்ல அதை ஏத்தனா என்ன? கார் விலைய குறைச்சிருக்காங்களே. நாங்க என்ன கார்ல வாயா உழவு ஓட்ட முடியும்? திங்க் பண்ண வச்சிட்டானே. ஓகே நான் ஒண்ணு சொல்றேன். நீ பூச்சி மருந்துக்கு அலையிற இலை தழை சாணம் இதையெல்லாம் உரமா போடலாமே. இலை தலை எல்லாம் இப்ப எங்க கண்ணுக்கு தெரியுது. மாடு கூட புள்ள கில்ல தின்னா தானே சாணி போடும். இன்று ஒரு தகவலையே சொல்லாம் போல இருக்கேன். அவ்வளவு மேட்டர் வச்சிருக்கானே. ஓகே நான் ஒரு வீட்டுக்கே வரேன். நீ தண்ணி அடிப்பியா? அதெல்லாம் ஒரு பாத்துல சாரம் அடிப்பியா? அது எவ்வளவு விலை ஆகுது? அது 40 ரூபாய் ஆகுது. அந்த விலை உனக்கு எப்படி தெரியும்? அது போக வேண்டிய வெக்கமா இருக்கு. சரி பீடி சிகரெட் இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் அதெல்லாம் ஊதி தள்ளுவேன். அது எவ்வளவு ஆகுது? ஒரு பாக்கெட் 25 ரூபாய் ஆகுது. பாட்டி ஏவா இந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது பேராண்டி, முறைக்கிறியா பாரு. ஓ விவசாயிகளே வாங்க வாங்க, நம்ம ஆர்வம் கதையை கேட்டீங்களா? இவ்வளவு வறுமையிலையும் தான் கையில கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச காசை கொண்டு போய் குடும்பத்துக்கு கொடுக்காம தான் ஒருத்தனுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு 65-75 ரூபாய் செலவு பண்றான். இதுல சீட்டாட்டம் வேற. அப்புறம் குடும்ப குட்டிகளை எல்லாம் அனாதையா விட்டுப்ட்டு தான் மட்டும் தூக்கல நாண்டுகிட்டு நின்று சாவேங்கிறான். இது எந்த விதத்துல நியாயம்? உங்க பிரச்சனை தான் என்ன? அதை எப்பாவது யார்கிட்டயாவது நீங்க சொல்லியிருக்கீங்களா? ஏழை சொல்லு அம்பலம் ஏறுமாயா?
அப்பாவிகளே, உங்களுக்கெல்லாம் விவசாயம் தெரிஞ்ச அளவுக்கு விவரம் தெரியலையா ஐயா. இந்தியாவிலேயே மெஜாரிட்டி உங்களை மாதிரி விவசாயிங்க தானே. 80% விவசாயத்தை நம்பி வாழ்ற பூமியா இது. நீங்கள்லாம் ஒத்துமையா குரல் கொடுத்திருந்தீங்கன்னா அன்னைக்கே நதிகள் எல்லாம் தேசியமயமாயிருக்குய்யா. ஆனா நீங்க தான் குரல் கொடுக்க மாட்டீங்களே. ஏன்னா நீங்கள்லாம் ஜாதியாலையும் மதத்தாலையும் இனத்தாலையும் மொழிகளாலையும் அரசியல் கட்சிகளாலையும் பிரிஞ்சு கிடக்குறீங்களையா. இப்பவும் சொல்றேன், ஒவ்வொரு கிராமத்திலையும் 100 விவசாயிகள் ஒத்துமையா ஒன்னா சேர்ந்தா போதும். சிறுசேமிப்புல பணத்தை போடலாம், மழை நீரை சேகரிக்கலாம், வறண்டு கிடக்கிற ஏரிகளையும் குளங்களையும் நீங்களே தூர் எடுக்கலாம். அதை விட்டுட்டு மழை வரலன்னா அரசாங்கம் என்னையா பண்ணும்? உங்ககிட்ட பேசி பேசியே ஏன் தொண்டை தண்ணி வத்தி போயிருச்சு. குடியாத கொஞ்ச நேரம் காத்தோட்டமா ஒதுங்கலான்னு பார்த்தா உன் தொல்லை தாங்க முடியலடா மிஸ்டர் நாத்தப்பன். இப்பதான்டா கரெக்டா சொன்னேன். அப்ப அங்கேயே அப்படியே செட்டில் ஆயிக்க. ஆமா, அப்பனுக்கு அரண்மனை கட்டி கொடுத்துருக்க, நான் செட்டில் ஆயிடுறேன் போட்ட. தம்பி, நீங்க பேசி எங்க கண்ணை திறந்து வச்சீங்க. இனிமே நாங்க ஒத்துமையா இருந்து முன்னேறி காட்டுவோம். ஆனா அதை பாக்குறதுக்கு நீங்க இருக்க மாட்டீங்களே. என்னடா சொல்ற? தூக்கு மாட்டி சாகிறதா விஷம் குடிச்சு சாகிறதான குழப்பத்துல ரெண்டையுமே ரெடி பண்ணி வச்சேன். விஷம் கசக்குமேனு அதுல கலரா கலந்து வச்சேன். அத குடிச்சிட்டீங்களே தம்பி. ஆஸ்பத்திரி எந்த பக்கம் போறோம் தெரியலையா? வடக்கால போறதா தெக்கால போறதா? என்ன மேக்கால அனுப்பிடாதீங்கடா. அந்த தலைவர் வாழ்க போஸ்டரை கிளிக்கடா. தலைவர் போஸ்டர் கிளிக்கலா? சும்மா கிளிமுக்கா கடுகு நீ கிளிடா. அப்படிதான் மருத்துவமனைக்கு செல்லும் வழி. அடடா, ஆஸ்பத்திரிக்கு இந்த பக்கம் போகணும் போல இருக்கு. ஆமாடா, அந்த பக்கம் போன சூழ்நாடு வரும்டா. முக்கியமான இடத்து மேல எல்லாம் போஸ்டர் ஒட்டி பொதுமக்களை அல்லல் படுத்துறீங்களா பாவிங்களா? இப்ப எப்படி இருக்கு? அதே மாதிரிதான் இருக்கு. இது எத்தனை சொல்லுங்க? ஒண்ணு. இதை நான் ரெண்டு பேர்ல காட்ட நீங்க ஒண்ணு சொல்றீங்க. எனக்கு எல்லாமே பாதியா தான் தெரியுது சிஸ்டர். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வலது கண்ணில் ஆபரேஷன் பண்ணிருக்கு. ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? நான் விஷம் குடிச்சு வயிற்று வழியில வந்து அட்மிட் ஆனேன். எனக்கு ஏன் நர்ஸ் வலது கண்ணில் ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க நீங்க? நர்ஸ் கண்ணு சரியா தெரியலன்னு ஆஸ்பத்திரிக்கு வந்தா வயித்துல ஆபரேஷன் பண்ணிட்டீல. சாரி சார், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. ஆபரேஷனை மாத்தி பண்ணிட்டா டாக்டர். சின்ன தப்பு. சப்போஸ் அந்த ஆள் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனுக்காக வந்து அட்மிட் ஆயிருந்தான், ஏன் கதி என்ன ஆயிருக்கும்? யாரு அந்த டாக்டர்? பேராண்டி பேராண்டி. ஏய் டாக்டர் எங்க? டாக்டர் ஏன் டாக்டர் வைத்த வழினு அட்மிட் ஆன எனக்கு வலது கண்ணில் ஆபரேஷன் பண்ணீங்க? இஸ் இட் டாக்டர்? டாக்டர் நீங்க பிளஸ் டூல பாஸ் பண்ணிட்டீங்க, நம்பர் பேப்பர் வந்து பாருங்க. டாக்டர் நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துறேன். ஏன் டாக்டர் நீங்க இப்பதான் பிளஸ் டூவே பாஸ் பண்றீங்களா? சாரி, இந்த விஷயத்த வெளியில சொல்லிடாத. நான் ஒரு பைய வச்சு அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி நீ ஒரு ஐய வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏன் டாக்டர் நீங்க ஒரே ஒரு காலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா? ஏன் கேக்குற? சும்மாதான் கேட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? போலி டாக்டருக்கு ஒரு தீர்ப்பு சொன்னேன். என்ன பாட்டி, கருப்பா உட்கார்ந்துருக்கிறது டேடி தானே? மை சன், உனக்கு ஒரு கண்ணு போனாலும் ஊர் கண்ணை திறந்துட்டேன். நானும் தெரிஞ்சிட்டேன். என் நிலத்தெல்லாம் 7 விவசாயிகள் கொடுத்துட்டேன். அம்மா ராஜா, எனக்கு ஒரு ஆசை. உன் கூட சேர்ந்து ஒரு கலர் போட்டோ எடுத்துக்கலாமா? அதுலயும் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் விழுவ. பரவாயில்லையா? சும்மாரா, விளையாடாத. இத பாரு ராஜா, நானும் உன் கூட சேர்ந்து கிராமம் கிராமமும் பிரச்சாரம் பண்ணலாம் இருக்கேன். மகன் திருந்திட்டான். ஆஹா, சூப்பர் சூப்பு சூப்பர் அப்பு தோல் கலப்புங்க. விண்ணிலவில் கொடிபிடித்து வீசுந்தண்டல் தேநீரில் அன்ன மயிலுடனே அழகிரதி வில்லேந்தி தன்முல்லை தாமரை மா அசோதை என தத்தமங்கலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ரங்கா ஒளிபெருக்கு நிலையத்தான் போதா? அப்ப வாங்க சிட்டுக்கிட்டு போடுவோம். அது புத்திக்கு போதா?
ட்ரிபிள் க்ரம் வாங்கி வச்சிருக்கேன், ஆளுக்கு ஒரு பக்கம் போடுவோமா? அது உடம்புக்கு போதா? அப்ப வேற ஏதாவது போத சொல்லு. டேய் டோனா புரி, நான் காத்துட்டு சரக்கு இருக்க, அவ நின்னா கண்ணுக்கு கிக்கு, மூந்து பார்த்தா மூக்குக்கு கிக்கு, சிரிச்சா காதுக்கு கிக்கு, அப்ப தொட்டா தௌசண்ட் வாசு சாக்கு. அப்படி யாரு அந்த செக்ஸ் பாம்? நம்ம அலங்காரம் அலமேடா.